பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க போன வேலை என்னாச்சு? பேங்க்ல இருக்கிற பணத்தை செக்காவோ இல்ல டிடியாவோ எடுத்து கொடுக்கிறதுக்கு நான் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் சைன் பண்ணிட்டு வந்துட்டேன் வள்ளி. நாம கேக்கும் போது நம்ம கைக்கு வந்துரும். சரிங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல? இன்னும் கூட பணம் தேவைப்படுதா? இல்ல வள்ளி, பேங்க் பேலன்ஸ், ஜுவல்ஸ், ஷேர்ஸ்னு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்த்தாலும் நமக்கு இன்னும் 10 கோடி ஷார்டேஜ் வருது. அவ்வளவுதான் இருக்கா? மேனேஜர், மேடம், நமக்கு வர வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா? எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு மேடம். இதுக்கு மேல பணத்தை ரெடி பண்ணணும்னா லோனுக்கு தான் அப்ளை பண்ணணும் மேடம். அது நம்ம அர்ஜென்ட்டுக்கு கிடைக்காது. அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ் ஆகுது ஆகும் மேடம். என்னங்க இப்போ என்னங்க பண்றது? ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு ஏதாவது வழி இல்லையா? இதுக்கு மேலயே நாம பணம் ரெடி பண்ணணும்னா நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிய வித்தாதான் உண்டு வள்ளி. இப்போதைக்கு நமக்கு அதை விட்டா வேற வழியும் கிடையாது. அப்படின்னா இந்த வீட்டை சேல் பண்ணி பணத்தை ரெடி பண்ணிடலாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனை நாளைக்கு வேணா போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். வள்ளி என்ன சொல்ற நீ? இந்த வீட்டை போய் நம்ம விக்கணுமா? ஆமாங்க, நீங்க தானே சொன்னீங்க வேற ஆப்ஷனே இல்லன்னு. அப்புறம் நாம என்னங்க பண்றது? அம்மா, அதுக்காக வீட்டை விக்கணுமா? என்ன பண்றது அர்ஜுன், இப்போதைக்கு நம்ம வீட்டை விட நமக்கு அந்த ஃபேக்டரி தான் முக்கியம். இந்த வீடு போனா கூட வேற வீடு நாம வாங்கிக்கலாம். ஆனா ஃபேக்டரி நம்ம கைய விட்டு போனா போனது போனதுதான். மேடம், அந்த பொண்ணு கிட்ட வேணும்னா 10 கோடி அப்புறம் தரேன்னு சொல்லி டைம் கேட்டு பாக்கலாம்ல. அதுக்குள்ள லோன் அப்ளை பண்ணி அந்த பணத்தை வந்த உடனே கொடுத்துடலாம். அதுக்காக வீட்டை ஏன் மேடம் விக்கணும்? இல்ல மலர், அது சரியா வராது. நான் யாருக்கும் கடன் பட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாம நான் சொன்னா சொன்னதுதான். யார்கிட்டயும் எதுக்காகவும் நான் கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். அவளுக்கு சேர வேண்டிய 130 கோடிய கொடுத்துட்டு நாம அந்த ஃபேக்டரியை வாங்கிக்கலாம். அம்மா, அவசரப்பட வேண்டாம். நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஓகேவான்னு பாருங்க. என்ன துர்கா? ஒண்ணில்லம்மா, எதுக்கு 10 கோடிக்காக குடியிருக்கிற இந்த வீட்டை விக்கணும்? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச நிறைய பேரு ஃபைனான்ஸ் கொடுக்கறவங்க இருக்காங்க. அவர்கிட்ட சொன்னா பணத்தை ரெடி பண்ணி தந்துருவாரு. நீங்க சரின்னு சொன்னா மட்டும்தான். துர்கா, எந்த நம்பிக்கையில நீ இந்த வார்த்தையை என்கிட்ட கேக்குற? ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம போய் செத்தாலும் நான் சாவணி தவிர அந்த மாதிரி பாவிங்க கிட்ட போய் நிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன போய் அவங்க கிட்ட கேட்க சொல்ற? எப்போ என் பையனை பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்களோ அன்னைக்கு நான் அவங்கள தலை முழுகிட்டேன். என் உயிரே போனா கூட அவங்க கிட்ட இருந்து ஒத்த பைசா கூட நான் கை நீட்டி வாங்க மாட்டேன். நீ கேக்குறதெல்லாம் பார்த்தா இன்னும் அவங்க கூட கான்டாக்ட்ல தான் இருக்க போல இருக்கு. அன்னைக்கு என்னமோ அப்பாவும் இல்ல தம்பியும் இல்லன்னு டிராமா பண்ணிட்டு இருந்த, இப்போ இப்படி அவங்க கிட்ட பணம் வாங்கலாம்னு சொல்ற? துரோகத்துக்காகவும் அம்மாவே அவங்கள மன்னிச்சாலும் நான் மன்னிக்க கூடாதுன்னு உறுதியா இருக்கேன். இப்ப கூட நம்ம வீட்டை விக்க போறோமே, அம்மாவுக்கு கஷ்டமா இருக்குமேங்கிற நல்ல எண்ணத்துலதான் வேற வழி இல்லாம அவங்க கிட்ட பணம் கேக்கலான்னு சொன்னேன். ஆனா நான் எங்க அப்பா கிட்ட வாங்கலான்னு சொல்லல, அவருக்கு தெரிஞ்சவங்க மூலமா ஃபைனான்ஸ் வாங்கலான்னு தான் சொன்னேன். அவங்க கிட்ட வாங்கினாலும் சரி, அவங்க மூலமா வாங்கினாலும் சரி, எதுவுமே எனக்கு தேவையில்லை. அவங்க கைய எதிர்பார்க்கிற அளவுக்கு
இந்த செண்பக வள்ளி ஒண்ணும் தரம் கெட்டு போயிடல, அத மட்டும் மறந்துடாத. அம்மா டென்ஷன் ஆகாதீங்க, ஃப்ரீயா விடுங்க. அக்கா ஏங்கா உங்களை பத்தி பேசி அம்மாவை டென்ஷன் ஆக்குறீங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இப்போதைக்கு நமக்கு வேற வழியே இல்ல. 10 கோடி ரூபாய ரெடி பண்ண முடியாம நம்ம ஃபேக்டரி நம்ம கைய விட்டு போயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா அது எனக்கு பெரிய அவமானமா இருக்கும். இந்த வீட்டை விட நம்ம கௌரவம் தான் எனக்கு முக்கியம். மேனேஜர், மேடம் டைம் இல்ல, நீங்க இங்கேயே நின்னுட்டு இருக்காம சீக்கிரம் போய் வேலையை முடிச்சிட்டு என்கிட்ட சொல்லுங்க. ஓகே மேடம். இந்த வீட்டை வாங்குறதுக்கு பார்ட்டி யாராவது இருந்தா பாருங்க, நாளைக்கு அதே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வீட்டை அவங்க பேருக்கு எழுதி கொடுத்துடலாம். ஓகே மேடம்.